கோவை மத்திய மண்டல அலுவலக வளாகத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பரிமலாவிடம் கேட்கலாம். பரிமலா வணக்கம், அங்கு போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். கோவையில் மத்திய மண்டல அலுவலக வளாகத்தில் 100க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தரையில் அமர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து, அதாவது 1000க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்று தற்பொழுது கோவை மத்திய மண்டல அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் ஊதிய உயர்வு, அதே போல பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து கோரிக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் மேயர் மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்றனர். இந்த நிலையில் கோவை மாநகராட்சியில் மாமன்றம் கூடியது போது அதில் எந்த விதமான தீர்மானமும் நிறைவேற்றவில்லை. இவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆனால் எந்த விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றவில்லை என்று தற்பொழுது தீபாவளி பண்டிகைக்கு முடிந்து இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்து கோவை மத்திய மண்டல அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனுடைய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடன் பணியாற்றக்கூடிய, அதாவது தூய்மை பணியாளர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் 2வது முறையாக இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அவர்களிடமே நேரடியாக கேட்கலாம். அக்கா வணக்கம், நீங்க 2வது முறையா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. மாநகராட்சி, அதாவது கோவை மாநகராட்சி சார்பா என்ன சொல்லியிருக்காங்க அக்கா? கோவை மாநகராட்சி சார்பா எங்களை வந்து அடிக்கடிக்கு எங்களை ஏமாற்றம் தான் கொடுக்குறாங்க அவங்க. உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோம், சம்பள உயர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. எங்களை வந்து ஏமாற்றம் தான் பண்ணுறாங்க. எங்களை அடிமை மாதிரி வச்சு இந்த கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு எங்களை வந்து சம்பள உயர்வு பண்ணுறதே கிடையாது. பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இன்னி வரைக்கும் எங்கள் கைக்கு வர கிடையாது. சம்பளத்தை சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க. பணியும் நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை அடிப்படையாக எங்களை வந்து தாழ்த்துப்பட்டவங்கள சொல்லி இந்த சமுதாயம் எப்படி எங்களை பார்க்குதுன்னே தெரியல. இந்த அரசாங்கம் எப்படி எங்களை பார்க்குதுன்னே தெரியல. ஏற்கனவே வந்து கொரோனாவிலேருந்து நாங்கள் லீவு செய்யும்போது கொரோனாவில் வந்து டாக்டர் கடவுளுக்கு மேலே எங்களை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கடவுளுக்கு மேலே வச்சுருந்துட்டு எங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி, உங்களுக்கு சம்பளம் இப்போ வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த மாதம் நாங்கள் போராட்டம் பண்ணினதுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து உயர்த்தி நாங்கள் தர்றோம். நாங்கள் வந்து உடனடியாக நாங்கள் ஸ்டாலின் ஐயாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். மேயர் அம்மா சொன்னதுங்க, பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோம். நடத்திட்டு உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு பதில் நாங்கள் தர்றோம். இப்போ நீங்கள் போராட்டத்தை விட்டுருங்க, நீங்கள்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொன்னதுனால எங்கள் யூனியன் சார்பாக எல்லோரும் எங்கள் தலைவர்கள் எங்கள் யூனியனை வந்து, அதாவது வந்து போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ என்னங்கிறாங்க, இன்றைக்கி இருந்து நாங்கள் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு எங்களோட உரிமையை வந்து நாங்கள் முறையாக நாங்கள் வந்து சம்பளத்தை வந்து கொடுத்து எங்களுக்கு சேர்த்து தர்றேன்னு அக்ரூட்டியாக அவர் வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு அறிவிச்சாதான் நாங்கள் எங்கள் போராட்டத்தை விடுவோம். இனி வந்து நாங்கள் ஏமாறுறக்கு நாங்கள் முட்டாள் கிடையாது. எங்களை அடிக்கடிக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமாக நாங்கள் போராடிட்டு சம்பள உயர்வு 4 வருஷமாக நாங்கள் கேட்டு போராடிட்டு தான் இருக்கிறோம். சம்பளம் ஒன்றும் உயர்த்தி தர்றோம், பணி நிரந்தரம் பண்ணுறேங்கிறாங்க. எதையுமே எங்களை பண்ணுறதில்ல. எங்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் எங்களை முட்டாளாக்குறாங்க? நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கைப்படையை நாங்கள் வலிக்கிறோம். எல்லாம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் பாடுபடுறோம். எங்களை ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து எங்கள் சைடு பார்வை கொண்டு வர மாட்டேங்குது? எங்களுக்கு ஏன் எந்த ஒரு சலுகையும் செய்ய மாட்டேங்குது? இது வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் வந்து இந்த ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு உடனடியாக எங்கள் கோரிக்கை என்னன்னு பார்த்து நாங்கள் இவரை நம்பி நாங்களாம் ஓட்டு போட்டோம். இவர் வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து ஏதோ நல்லது செய்யணும்னா எங்களுக்கு சம்பள உயர்வு பண்ணணும், இல்லை பணி நிரந்தரம் பண்ணணும். பணி இத்தனை பேர்த்து இவர் நிரந்தரம் பண்ண முடியாதுன்னா சம்பள உயர்வு கொடுத்து வாழ்வாதாரக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் இந்த அரசாங்கம் கிட்டே கேட்குற வேறு எதுவும். எங்களுக்கு என்ன பங்களா வேணும், சொத்து சுகம் வேணும், நகை நப்பு வேணும், எங்களுக்கு என்ன வருஷமானா 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க கிடையாது. அக்கா இப்போ எவ்வளவு ஊதியம் வாங்குறீங்க உங்களுடைய? வந்து 10000 ரூபாங்க ஒரு நாளைக்கு, வந்து 315 ரூபா. அதுவும் நாங்கள் போனால் லீவுலாம் போனால் தான் அந்த சம்பளம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போகலைன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு நாளைக்கு முடியல. அந்த சம்பளத்து கான்ட்ராக்ட்காரங்க பிடிச்சிக்குவாங்க. கான்ட்ராக்ட்காரங்க எங்களுக்கு கான்ட்ராக்டே எங்களுக்கு மெயின் வேண்டாம். எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாநகராட்சியை எங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களே எங்களுக்கு சம்பளம் நேரடியாக வழங்குற மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோங்க. அந்த கோரிக்கை வந்து இவங்க வந்து அவங்க வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கணும்.
ஒரு நாளைக்கு வெறும் 333 ரூபாய் மட்டுமே ஊதியம் தருவதாகவும், அரசு நிர்ணயத்தை 721 ரூபாய் ஊதியம் தேவை எனவும், அதே போல பல வருடங்களாக பணியாற்றிய அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று இரண்டாவது முறையாக கோவை மத்திய மண்டல அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என அனைத்து தூய்மை பணியாளர்களுமே தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.